அடுத்து பாத்தீங்கன்னா கொய்யாதாங்க. காய் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கு. இது ஒரு ரெண்டு வந்திருக்கு. இங்கதான் பழம் இருக்கு பாருங்க. அணில் வந்து காய் வைக்குது. நல்லா பழம் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. இன்னும் பழம் ஆகணும். காலையில அஞ்சு இருக்கு, அஞ்சு ஆறு இருக்குங்க. சூப்பரா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். எப்பவும் போல் ஈவினிங் மாடிக்கு வர மாதிரி வந்தங்க. பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. வாங்க என்னென்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா புடலங்காய் இருந்தது இல்லையா, ஒன்று விதைக்கு விட்டுருந்தோம், நல்லா பழமாயிட்டு இருந்து. அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மழையில் வந்து அப்படியே கீழே விழுந்து இதுவாகிடுச்சுங்க. நாங்கள் கீழே விழுந்த விதைக்கு மட்டும் சேகரித்து வச்சோம், அவ்வளோதான் நினச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாட் ஃபுல்லையும் கொஞ்சம் விழுந்திருக்கு போல். இங்கே பாருங்களேன், இதை சுற்றி அப்படியே புடலங்காய் செடி வருது. நாலு செடி இருக்குது பாருங்க, நாலு இல்லை அஞ்சு இருக்குது, அஞ்சு ஆறு இருக்குங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இதில் ரெண்டு இருக்குது, இதில் ரெண்டு இருக்குது, இங்கே தனித்தனியாக இருக்குது பாருங்களேன். நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து விதை போடுவோம், அப்போ கூட இவ்வளோ அழகாக வராதுங்க. அருமையாக வந்திருக்கு பாருங்க. அதுதான் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. அப்படியே வாங்க, அத்திப்பழம் கொய்யா அவரைக்காய் எல்லாம் பார்க்கலாம். அவரை செடி பாருங்க, நிறைய பூ வச்சிருக்கு. நாலு செடியுமே பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்க, இதுலேயும் பூ வருது. இந்த பூவினுடைய நிறம் அவ்வளோ அழகு. காய் பார்த்தீங்கன்னா இந்த செடியிலேருந்து எடுத்துட்டேன், ஆனால் இந்த செடியில் இன்னும் காய் இருக்குது, எடுக்கணுங்க. இதுலேயும் பார்த்தீங்களா காய் வந்திருக்கு. சூப்பராக வருதுங்க அவரைக்காய். டேஸ்ட் நல்லா இருக்கு இந்த அவரைக்காய். அப்படியே வாங்க, கொய்யாக்காவும் பார்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொய்யாதாங்க. இங்கே பாருங்க, நிறைய காய் வந்திருக்கு. இந்த கிளையில பார்த்தீங்கன்னா காய் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கு. இது ஒரு ரெண்டு நாளில் எடுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் எல்லாம் எடுக்கலாங்க. இந்த பக்கம் நிறைய குட்டி குட்டி காய்கள்லாம் இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, நிறைய காய் இருக்குங்க. இதுவும் சூப்பராக வந்திருக்கு. காய் வந்து பாருங்க, இதில் ஒரு மூணு கொய்யா இருக்கு. கீழேயும் அங்கெல்லாம் இருக்குங்க, காய் நிறைய தான் இருக்கு. இந்த கொய்யா பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ இனிப்பு. உள்ள அந்த கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உள்ள பிங்காகவும் மேலே க்ரீனாகவும் அவ்வளோ அழகாக இருக்கும். அணிலும் சாப்பிட்டு நமக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அணில் வேற எதுவுமே தொடலை, இது பழுக்கல், அதனால தொடலைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தான் கரெக்டாக தெரியுது பழமானதும். அவங்க சாப்பிட்டுட்டு நமக்கு கொடுப்பாங்க. நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா அத்தி பழம் வந்து செங்காயாக இருந்தது. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கேயும் வந்து காய் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளை, இது ஒரு கிளை, ரெண்டு கிளையிலையும் காய் நிறைய வந்திருக்கு. இங்கே தான் பழம் இருக்கு பாருங்க. அணில் வந்து சாப்பிட்டு போயிட்டுருக்கு. இப்போ தாங்க அணிலை பாராட்டின, சாப்பிட்டு ஒன்று வைக்கணும். சரி ஓகே, அவங்க தான் சாப்பிட்டு போயிட்டாங்க அத்தி பழத்தை. சரி அடுத்தடுத்த பழம் நமக்கு கிடைக்குங்க. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட்டு பழம் வந்திருக்கு. இனிப்பு வேற சூப்பராக இருக்கும். இது செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. சரி ஃபஸ்ட்டு அணிலுக்கு, அதுக்கப்புறம் தான் எனக்கு போல. இந்த அத்திப்பழம் பார்த்தீங்கன்னா காய்ச்சி முடிச்சுட்டு அப்படியே இருந்தது. இதுக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், ஒரு வாழைப்பழம் போதுமானதுங்க. அதை நல்லா அரைச்சிட்டு நைட் வச்சிருந்து அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா செடிக்கு வந்து இந்த இந்த பாட்டுக்கு எவ்வளோ தண்ணி பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் தாங்க இது நல்லா செழிப்பாக இவ்வளோ காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்களும் இது மாதிரி பயன்படுத்தி பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெல்பெரிங்க. இங்கே பாருங்க, இது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா வந்து ப்ரௌன் ஆகி காய் வைக்குது. நல்லா பழமாயிடுச்சு ஓரளவுக்கு. இன்னும் பழம் ஆகணும். இது பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா பார்த்தீங்கன்னா நாவப்பழம் கலர் வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது, நிறைய இருக்குது. இப்படியும் ஒரு பத்து பழம் கிட்டே இருக்குது, கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நானும் நேத்ராவும் வெயிட்டிங்கில் இருக்கோம், எப்போ பழமாகவும் எடுத்து சாப்பிட்லான்னு. எங்களுக்கு முன்னாடி யார் மாடிக்கு வராங்களோ அவங்கள எடுத்து சாப்பிட்ருவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.